ஏப்பா உங்களை தான்ப்பா நான் மழை போல நம்பியிருக்கேன் இந்த விஷயத்துல வந்து காப்பாத்துங்கப்பா இப்படின்னு சொல்ற மாதிரி தான் ரஷ்யா வந்து ஒரு முக்கியமான விஷயத்துல இந்தியாவையும் சைனாவையும் தான் நாங்க நம்பி இருக்கோம் இந்தியாவும் சைனாவும் தான் எங்களுக்கு வந்து உதவி பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு நாடுகளையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க இது எதுனால எதுக்காண்டி வந்து இந்த மாதிரி வந்து ரஷ்யா சொல்றாங்க அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த ரஷ்யாவுக்கு என் பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட நூறு நாட்களை கடந்து வந்து இந்த பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து நூறாவது நாளா ரஷ்யா வந்து உக்ரைன் மேல தொடர்ந்து தாக்குதல் வந்து நடத்திட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட உக்ரைன் உள்ள பல பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்படி இருக்க சமயத்துல உக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து கடைசி வரைக்கும் போராடுவோம் நாங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த ஒரு சமயத்துக்கு மத்தியில வந்து பாத்தீங்கன்னா சில மேற்கத்திய நாடுகளும் ரஷ்யா மேல மிகப்பெரிய பொருளாதார தடை வந்து விதிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு சமயத்துல ஐரோப்பிய ஒன்றியம் என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்க வந்து முழுக்க முழுக்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற கச்சா எண்ணெய் வந்து குறைக்க போறோம் கிட்டத்தட்ட நைன்டி பெர்சன்டேஜ் ஆஃப் குரூட் ஆயில வந்து நாங்க வந்து பேன் பண்ண போறோம் இதுக்கான டைம் வெறும் ஆறு மாசம் தான் ஆறு மாசத்துக்குள்ள இந்த தடையை வந்து முழுமையா கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து ஐரோப்பிய ஒன்றியம் வந்து பண்ணிருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய கதி கலங்கிருக்காங்க ஐயோ இந்த மாதிரி வந்து பண்ணனா நம்மளுக்கு வர வருமானம் வந்து மேக்சிமம் வந்து கட் ஆயிடும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் டுவெண்டி ஆஃப் குரூட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியன் தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி யூரோப்பியன் யூனியன் வந்து வாங்கும்போது வாங்காம இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஆயிரும் அப்படின்றதுக்காண்டி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவையும் சைனாவையும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க தான்ப்பா எங்களுக்கு வந்து உதவணும் உங்களை நம்பி தான்ப்பா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்படியே நம்ம ரெண்டு நாடுகளை பார்த்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே ஒரு யோசனை வரலாம் ஏன்பா கச்சா எண்ணெய் விற்கிற விலைக்கு யாரோ கொடுக்குறாங்க வாங்கிட்டு போக வேண்டியதானப்பா அது டிஸ்கவுண்ட்ல கொடுத்தா இதுக்கே வந்து ரஷ்யா வந்து இந்தியாவையும் சைனாவையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அதுலதான் வந்து விஷயமே வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து கச்சா எண்ணெய் வந்து வாங்குறாங்க அது போக இந்தியா சைனா வந்து வாங்குறாங்க மற்ற நாடுகள் ஆசிய நாடுகள் யாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வந்து வாங்குறது இல்ல இதுக்கான காரணம் என்ன அப்படி வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கி ரிஃபைனிங் பண்ற ஒரு சில கெப்பாபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நாடுகள்ட்ட தான் வந்து சைனா டைம் சரி இந்தியா டைம் சரி இந்த ரெண்டு நாடுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸிங் யூனிட்ஸ்லாம் எல்லாம் வச்சு ரிஃபைனிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால வந்து இந்த ரெண்டு நாடுகள் மட்டும் தான் வந்து வாங்க முடியும் அப்படின்றதுக்காண்டி ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு நாடுகள் வந்து மழை போல நம்பியிருக்காங்க இந்தியாவும் சரி சீனாவையும் சரி ரெண்டு நாடுகள தான் வந்து மழை போல நம்பியிருக்காங்க இருக்காங்க இதை தொடர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆர்டிகல்ஸ்லயுமே வந்து எப்படி வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு வந்து இந்தியாவும் சைனாவும் வந்து உதவ முடியும் இந்தியாவும் சைனாவும் எந்த வித வகையில வந்து உதவ முடியும் அப்படின்ற மாதிரி சில ஆர்டிகல்ஸ் வந்து நியூஸ் சேனல்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்குவாங்களா இதுக்கு முன்னாடி இந்த ரஷ்யாவுக்கு உக்ரைன் விவகாரத்துல வந்து மற்ற நாடுகள் எல்லாம் பொருளாதார தடைகள் விதிச்சனால ரஷ்யா வந்து நமக்கு ஆஃபர் வந்து கொடுத்தாங்க கிட்டத்தட்ட வந்து டிஸ்கவுண்ட் ரேட்ல கொடுத்தனால நம்ம முப்பத்தி நாலு மில்லியன் மதிப்பிலான கச்சா எண்ணெய் வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அதே மாதிரி நம்மளும் வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் வந்து எப்பயும் வாங்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து வாங்கி ஆகணும் அப்படின்றப்ப இந்தியா வந்து இந்த ஒரு கோரிக்கை வந்து ஏற்குமா இந்த சைனா வந்து எந்த மாதிரி நிலைப்பாடுல வந்து இருப்பாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் ஆனா இதே சமயத்துல இது நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ரெண்டு நாடுகள் தான் வாங்கியாக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம வந்து டிமாண்ட் பண்ணலாம் நீங்க வந்து இன்னும் டிஸ்கவுண்ட் ரேட்ல வந்து கொடுங்க நீங்க வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ல கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து இன்னும் அதிகமா வாங்கிக்கிறோம் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு சில பிரஷர் போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இப்போ வந்து நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறோம் அப்படின்னா சில வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லா கண்ட்ரீஸோட பிரஷரையும் வந்து நாங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கு மேற்கத்திய நாடுகள் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து தெரிவிக்கிறாங்க சோ அதனால வந்து இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் இவ்வளவு பெரிய ரிஸ்க்கை நாங்க எடுக்கிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில சலுகைகளை வந்து நீங்க பண்ணணும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் டிஸ்கவுண்ட் ரேட்ல வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வந்து வச்சிருந்தோம் அதுக்கு வந்து ரஷ்யா தரப்புல எந்த எந்த விதமான விளக்கமோ எந்த விதமான ரிப்ளைமே வந்து கொடுக்கல சோ பொறுத்து இருந்து பாக்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கப்ப நம்ம அங்காளி பங்காளி நாடான பாகிஸ்தான் வேற ரஷ்யா வந்து இந்தியாவுக்குலாம் வந்து கச்சான வந்து டிஸ்கவுண்ட்ல கொடுக்குது எங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து பாகிஸ்தானோட பினான்ஸ் மினிஸ்டர் வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காரு சோ பொறுத்து பார்க்கலாம் இந்த ரஷ்யாவுக்கு என் பிரச்சனை வந்து இப்போதைக்கு முடிகிற பாடு இல்லைங்க கிட்டத்தட்ட நூறாவது நாளா இன்னைக்கு வந்து தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு இதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள மக்கள் தான் பரிதாபமான நிலைமையில வந்து இருக்காங்க உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல பகுதிகளை வந்து ரஷ்யா வந்து தன்னோட கட்டுப்பாடுகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்ப ரெண்டு நாடுகளும் நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப நம்ம ரெண்டு பேருக்குள்ளதான வந்து பிரச்சனை சொல்லிட்டு ஆனா இந்த ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல வந்து இம்பாக்ட் வந்து ஏற்படுது ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கோதுமை ஏற்றுமதி வந்து தடைப்படுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இந்த ரஷ்யாவுக்கு உக்ரைன் பிரச்சனைனால வந்து இருக்கு இந்த ரெண்டு நாடுகளுக்கும் உள்ள பிரச்சனை வந்து முடிஞ்சாதான் ஓரளவுக்கு வந்து இந்த கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் எல்லாமே வந்து சரியாகும் இல்லைன்னா வந்து இன்னுமே பிரச்சனை வந்து தான் வந்து போகும் அப்படின்றது நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி